ஈரோட்டில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த வட மாநில தொழிலாளியின் அறையில் இருந்து துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த வட மாநில தொழிலாளி ஒருவர் 2 நாட்களாக திரும்பாததால் சந்தேகமடைந்த விடுதியின் மேலாளரும் ஊழியர்களும் அவரது அறையில் துப்பாக்கியும் 6 தோட்டாக்களும் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து விடுதி மேலாளர் அளித்த தகவலின் பேரில் விடுதிக்கு வந்த காவலர்கள் துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் பறிமுதல் செய்து விடுதியின் சிசிடிவி காட்சிகள் மற்றும் விடுதியின் பதிவேடுகளை ஆய்வு செய்தனர். மேலும் விடுதியில் தங்கியிருந்த வடமாநில நபர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.